ஹாய் காய்ஸ் வெல்கம் டு புரா பிரியன் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தால் பொன்மலையோட பார்ட் டூ வீடியோ இது ஸோ பொன்மலை வீடியோவில் பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா நம்ம புறாவை பற்றி ஏகப்பட்ட தகவலை வந்துட்டு கொடுத்துருந்தோம் அதோட ப்ரைஸ்லேருந்து எல்லாமே நான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேட்கல ஸோ நெக்ஸ்ட் வீக் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸையும் சேர்த்து கேட்டு இதிலே வந்துட்டு மென்ஷனும் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ பொன்மலை சந்தை வந்துட்டு நிறைய பேத்துக்கு தெரில எங்கே அங்கே இருக்குன்ட்டு ஸோ திருச்சியில் இருக்குது காயஸ் ஓகேங்களா திருச்சி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் போகிற மாதிரி இருக்குது ஸோ யாருக்காச்சும் பொன்மலை சந்தை எங்கே இருக்குதுன்னு தெரில அப்படின்னாக்க கீழே வந்துட்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் டவுட் வேணால் கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஞ்சஸ்ஸு பேர்ட்ஸு அப்புறம் இந்த ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு லவ் பேர்ட்ஸு இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக அற்புதமாக கொண்டு வந்துருந்தாங்க ஸோ அங்கே பார்த்தா இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ காயஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூடி பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோனா டாக்கு டாக்குன்னு வரும் சரி ஓகே வாங்க காயஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காயஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஜாவான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பேர்ட்ஸு ஸோ இந்த ஜாவா பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேர் பண்ணிட்டு ஃபோர் தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க ஒரு செட்டு ஃபோர் தௌசண்டும் ஒரு செட்டு சிக்ஸ் தௌசண்டும் சொல்லியிருந்தாங்க அடுத்து இதை பாருங்கள் கேஸ் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு அடுத்து இதை பாருங்கள் இதை வந்துட்டு லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேட்டில் சொல்லியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஒயிட் ஐஸு பிளாக் ஐஸு ரெட் ஐஸுன்னு சொல்லிட்டு மூணு பிரிவாக இதில் பிரிச்சிருக்காங்க இதில் ஹை காஸ்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஐன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ரொம்ப நாள் போயிருக்கேன் பட் இந்த தகவலை வந்துட்டு இப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு ரெட் ஐ தான் வந்துட்டு இருக்கிறதுல விலை அதிகம் அதாவது ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அது பேர் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டுருக்கான் அப்போதிக்கு ரேட்டு ஓகேங்களா ஸோ யாருக்காச்சும் தெரில அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இதை பாருங்கள் காக்டெயிலு ஸோ காக்டைல் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பேர் கேட்டுட்ருக்கீங்க அதுலேயும் சிக்ஸ் தாங்க ரொம்ப பேர் கேட்குறீங்க ஏன்னா அந்த காக்டைல் பார்த்தீங்கன்னாக்கா பேசுன்னு சொல்லி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில நான் அதுங்க பேசி பார்த்ததில்ல பட் அந்த சவுண்டு விசில் சவுண்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி சவுண்டு வேணால் நான் கீ போட்டு பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இதில் பாருங்கள் சிக்ஸும் இருக்குது காய்ஸ் ஏற்காது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பொன்மலை சந்தையில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை அதாவது நீங்கள் விரும்பியதை வந்துட்டு தா தாராளமாக வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் கேரண்டி ஓகேங்களா உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் இங்கே சூஸ் பண்ணி ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு கடை ரெண்டு கடைன்னு இல்லை ஏகப்பட்ட கடை வரிசையாக வச்சுருப்பாங்க ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்சது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் லைட் கலர்ஸுக்கு நான் லவ் பேர்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன் லைட்ஸ் கலர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தனி கடையை வச்சுருப்பாங்க அப்புறம் இந்த ஹெவியாக இருக்கும் பார்த்திங்களா கலரு அடிக்கிற கலர் மாதிரி ஸோ அந்த மாதிரி கலர்ஸுக்குன்னு தனி கடையே இருக்குது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிட்டு போலாங்க அடுத்து இதை பாருங்கள் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய பேர்ட்ஸுங்க இதுங்களுமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது எனக்கு அந்த பச்சை கலர் குருவிதாங்க இஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அடுத்து இந்த லவ் பேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சி அப்புடின்னா லைக் பண்ணிட்டே பாருங்க இஸ் ஓகேங்களா எல்லாமே இருந்துச்சு இருந்துச்சுக்கா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா புறாவோட வரத்து தான் கம்மியா இருந்துச்சு நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் பட் லவ் பேர்ட்ஸ் இந்த பேர்ட்ஸ் டைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரத்து பார்த்தீங்கன்னா இந்த இறக்க ஜாஸ்தியாவே இருந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா இந்த திசீஸ் வந்தது அதெல்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரில ஏன்னா லவ் பேர்ட்ஸை பற்றி நம்மளுக்கு அவ்வளோக்கு தெரியாது டிசீஸ் வந்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதிலே இருப்பாங்க பார்த்திங்களா இந்த ஃபார்ம்னா வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அவங்கள்ட்ட கேட்டால் தான் அந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு போனால் நம்ம ஈஸியாக குறைச்ச விலையிலே குறைச்சி அதாவது விலை வந்துட்டு அவங்க சொல்கிறதோட நம்ம அதுக்குரிய காரணத்தை சொல்லி நம்ம விலை குறைச்சிவாக வாங்கிட்டு வரலாம் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு கூப்பிட்டு போங்க எப்போயுமே வாங்குறதுக்கு ஓகேங்களா அடுத்து இதை பாருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ்னு சொல்லக்கூடியது இதில் பார்த்திங்கன்னா சிக்ஸு இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சிக்ஸு நல்லா அழகாக சூப்பராக இருக்குது வேறு லெவலில் அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா லவ் பர்ஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த தம்பியை பாருங்கள் நான் இந்த சைடு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த தம்பி அந்த சைடு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்ல ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே அப்படியே எல்லோ கலரில்னா கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் எல்லோ கலர் லோபர்ட்ஸும் ரொம்பவே அழகாக இருந்துச்சுக்கா இது என்னென்ன சாப்பிடும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே மக்காச்சோளம் போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதில் இருந்து எல்லாமே இவங்களே வச்சுருப்பாங்க காய்ஸ் அதுக்கு போடுற தினையாக இருக்கட்டும் இல்லை மிக்ஸடு சீட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சன்ஃப்ளவர் சீட்ஸு எல்லாமே தனித்தனியாக அவங்களே வச்சுருக்காங்க அங்கேயே உங்களுக்கு எது தேவைனாலும் நீங்கள் போய் அங்கே போய் வாங்கிக்கலாம் அடுத்து இந்த கேஜெல்லாம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கேஜை நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி பஸ்ஸில் வேறு எதுலேயாச்சும் கார்லேயோ வைக்கணும்னா ஈஸியாக மடித்து கூட கொண்டு போய்க்கலாம் அடுத்து இங்கே பாருங்கள் அதுக்கு தண்ணி வைக்கிறதுலேருந்து தீனி வைக்கிறதுலேருந்து கூனில் இருந்து எல்லாம் அங்கே வந்துட்டு வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போய் அங்கே போய் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த அண்ணன் பார்த்தீங்கனாக்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னா ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க இந்த ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஏன்னா எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லை பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக லைட் எல்லோவில் தாங்க ஆய் பார்த்துருக்கேன் அதாவது எல்லோ வித்து க்ரீன் மிக்ஸு இந்த மாதிரி கலர்ஸில் தான் பார்த்துருக்கேன் பட் ஃபுல்லாக அதாவது பியூர் எல்லோவில் வந்துட்டு நான் இன்றைக்கி தாங்கி பார்க்குறேன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஆக்சுவலாக அதை வந்துட்டு ப்ரீடிங் பர்சன் நினைக்கிறேன் ப்ரீடிங் பர்சனலாம் பட்டாவான்னு எனக்கு தெரில சரியாக அந்த நினைத்த கேட்கும் போது அவங்க பார்த்திங்கனாக்க கொஞ்சம் செமி அடல்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் செட்டாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு டவுட்டு ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க அதை வச்சு நான் கெஸ் பண்ணேன் பட் அது உண்மையாக என்னென்னு எனக்கு தெரில ஸோ உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணலாம் தாராளமாக ஓகேங்களா அடுத்து இதை பாருங்கள் இது வந்துட்டு லவ் பேர்ட்ஸும் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸும் வச்சுருந்தாங்க அதுக்கு மேலே ஒரு குருவி வச்சுருக்காங்க பாருங்கள் அது பேர் என்னென்னு சொன்னாங்க பட் நான் மறந்துட்டேன் என்னான்ட்டு இதுக்குள்ளே பாருங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸு அப்புறம் சோளம் இதெல்லாம் போட்டிருக்காங்க இதுங்க நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டுருக்குங்க ஏன்னா அப்போ தான் கொண்டு வந்து வச்சனால வந்துட்டு எல்லாம் பசியில் இருந்துருக்குங்க போல ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்குங்க ஸோ அந்த சோந்தாப்பில் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி குருவிங்க தான் டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணுறேன் இதில் திசீஸை பற்றி நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரில அவ்வளோக்கு ஓகேங்களா அடுத்து இதை பாருங்கள் காயஸ் இந்த சந்தையில் வந்ததுலே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இது இது ஒரு காக்டைலு இந்த கலரை வந்துட்டு நான் ரொம்பவே ரேர் கலர் காயஸ் இது ஸோ அழகாக இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க இது பார்த்திங்கன்னா இந்த கலருக்குரிய ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி கலர்ஸு ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிட்டே பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் அதாவது வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இதை வந்துட்டு ஹேண்ட் ஃபிட்டிங் கொடுத்து கொடுத்து கைக்கு வந்துட்டு ட்ரைனிங் ஆகிருக்கு அடுத்து இந்த குருவி பாருங்க காய்ஸ் இந்த குருவி ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு இதை நான் கூட கையிலலாம் தொட்டு கூட பார்த்தேன் என் கையில் கூட வந்து உட்காந்துருந்துச்சு இந்த குருவி இது பார்த்திங்கன்னா கையிலே அவங்க அந்த தம்பி பாருங்கள் சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கையிலே வைக்கிறான் அது போய் சாப்பிட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டுருக்கு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க மேல் குருவின்னு சொல்லியிருந்தாங்க ஃபோர் இயர்ஸ் ஆகுதுன்னு கூட இதை பற்றி சொல்லியிருந்தாங்க இது ஃபீமெயிலும் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த குருவிக்குரிய ஃபீமெயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்த சுபாகமா அதுவும் இல்லாமல் அதை வந்துட்டு ஹேண்ட் ஃபீடிங்க்கு பழக்கக்கூடாதான் ஒன்று ஹேண்ட் ஃபீடிங்காக இருக்கணுமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா பயந்து ஓடுற மாதிரி இருக்கணுமா அப்போ தான் இதுக்கு பிறக்க போகிற சிக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு டிஎன்ஏ இது ஆக்சுவலாக நான் எப்படி மேல் ஃபீமேலை வந்துட்டு கண்டுபிடிக்கிறேன்னு அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் வந்துட்டு இதுக்கு எடுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்துட்டு நார்மல் பறவை மாதிரி இல்லை இந்த மாதிரி பறவைங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் மூலயமா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தகவலை நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அது அளவுக்கு உண்மைன்னு தெரில பட் அது உண்மையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த டிஎன்ஏ சர்டிஃபிகேட் அது எல்லாத்தோட சேர்த்து கொடுக்குறேன் டுவெல் தௌசண்ட் ஃபேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த குருவி ஸோ அதோட ஃபீமேலை நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபீமேல் பார்த்தீங்கன்னாக்கா கீழே அடியில் வச்சுருப்பாங்க இதோட ஃபீமேலு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போத் சேம் கலர்ஸாக தான் இருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி சேம் கலர்ஸாக தான் இருக்கும் பட் என்ன மேல் கொஞ்சம் திக்காக இருக்கும் ஃபீமேல் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு காய் ஸோ இதுதான் ரெண்டு குரு வித்தியாசம் ஸோ அதோட ஃபீமேல் பாருங்கள் இதான் அதோட ஃபீமேலு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ்னு சொன்னாங்க ஏஜ் வந்துட்டு நாலு ஆச்சு அப்படின்ட்டு ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ப்ரீட் ஆச்சான்னு நான் கேட்கல எதுவும் ஓகேங்களா ஸோ விற்பனைக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க அடுத்து இதை பாருங்கள் இதில் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு அப்புறமேட்டு கொஞ்சம் லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க இதெல்லாம் ஆக்சுவலாக அப்போ தாங்க் இறக்குனாங்க கொண்டு வந்து நான் தனித்தனி கேஜில் போடுவங்களாட்டியும் நான் போய் வீடியோ எடுத்துட்டேன் அடுத்து இதை பாருங்கள் இதில் எல்லாமே ப்ரீடிங் பர்சனாக கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்டாக ஸோ இந்த அண்ணன்ட்ட வாங்கினா கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் இருக்கும் நிறைய பேர்த்துக்கிட்ட கூட நம்ம கூட ஃபீட்பேக் கேட்டிருக்கோம் இந்த அண்ணன்ட்ட வாங்கினா எப்படி இருக்கும்ன்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் போனீங்கன்னா கூட இந்த அண்ணன்ட்ட தாராளமாக வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் விலை குறைச்சி இந்த இறக்க வந்துச்சு காய்ஸ் விலை குறைவாகவே நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஓகே காய் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட அதாவது பொன்மலையோட பார்ட் 3 வீடியோஸை நம்ம பார்க்கலாம் ஓய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்